अर्थकल्पित कल्पोयम् प्रत्यर्थि गजकेसरी व्यासदीप्त गुरुर्भूया तस्मदिष्टार्थ सिद्धये अनैत्य நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரிய ஹரிஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் கிரக நிலைகளை வைத்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. அது உங்கள் சுய ஜாதகங்கள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்தை வரைக்கும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும். ஸோ அதனால் இந்த பொது பலன்கள் மட்டுமே நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் உங்கள் ஜாதகத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கீழே தெரியக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கு உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பிச்சி விட்டல் அப்படின்னா தகுந்த கட்டணத்தை செலுத்தி விட்டு முன்பதிவிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்கான ஒரு டீட்டெயில்டு ப்ரிடிக்ஷன்ஸ் கொடுக்க நான் கடமைப்பட்டுள்ளேன். இன்றைய நாள் June 5, 2022 சுபக்ருத்து வருடம் வைகாசி மாதம் 22ஆம் தேதி ஆயில்யம் நட்சத்திரம் கடகராசி வளர்பிறை ஷஷ்டி திதி தனுசு ராசிக்கு சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலேயே தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போகிறது இன்றைய நாள் முழுவதும் நல்லா இருக்கும். ராகு காலம் காலை 4 மணி ராகு காலம் மாலை 4:30 6 மணி வரையும் யமகண்டம் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரையும் குளிகை மதியம் 3 மணியிலிருந்து 4:30 வரையும் இருக்கிறது. இன்றைய நாளுக்கான சுப ஹோரைகள் காலை 7:30 10 மணி வரையும் 2 மணியிலிருந்து 4:30 வரையும் 9 மணியிலிருந்து 12 மணி வரையும் இருக்கிறது. இன்றைய நாளுக்கான சுப விசேஷமான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மேஷ ராசி நண்பர்களுக்கு ஆடம்பரமான வாழ்க்கை அனுபவிக்கக்கூடிய ஒரு யோகம். ஆடம்பரமான ஒரு விஷயம் பண்ண போகிறீங்க, ஆடம்பரமான ஒரு அருமையான ஒரு கேட்ஜெட் வாங்க போகிறீங்க, ஒரு அருமையான சாரீ நல்லா ஜிகு ஜிகு ஜிகுன்னு முன்னும் அந்த மாதிரி ஒரு விஷயம் வாங்க போகிறீங்கன்னு சொல்லலாம். நல்ல பொருளாதார ஏற்றம் ஒன்று, நிறைய பொருளாதார ஏற்றம் பெறக்கூடிய நன்னாளாக இந்த நாள் மாறும்னு சொல்லலாம். ரிஷபராசி நண்பர்களுக்கு மனசில் ஒரே சந்தோஷம், ஏகப்பட்ட சந்தோஷம், மன மகிழ்ச்சி, ஜாலியாக ஒரு சினிமா பார்க்கலான்னு தோணும், இல்லை ஜாலியாக ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போயிட்டு வருவீங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக பேசி 1 மணி நேரம் டைம் போனதே தெரியாது, கக்க பக்கன்னு சிரிச்சுட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். பண தேவைகள் பூர்த்தியாகும், ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் வெற்றி பெறும். மிதுன ராசி நண்பர்களுக்கு திடமான பண வரவு, சொக்க சொக்க பேசுவீங்க, அவ்வளோ அளவுக்கு அழகாக பேசுவீங்க, ஆகர்ஷண சக்தி அட்ராக்ஷன் கொடுக்கும் உங்களுடைய பேச்சு, அதே மாதிரி உங்களுடைய துவனின்னு சொல்லுவோம், உங்களுடைய வாய்ஸ் அவ்வளோ அளவுக்கு டெக்ஸ்சர் நல்லாயிருக்கும், அதை பார்த்து பல பேர் வந்து உங்களுடைய பேச்சு திறமைக்கு வந்து அடிமையாகி நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை அப்படி பண்ணுவாங்க. அந்தளவுக்கு வந்து பலமான ஒரு பேச்சு திறமை இன்றைய நாள் உண்டு. நிறைய ருசிகரமான சாப்பாடு உணவுகள் சாப்பிடக்கூடிய அம்சங்கள் இருக்கிறது. நல்ல பணம் வரும், எல்லா விஷயத்திலையும் முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய நாளாக நாள் மாறும். கடகராசி நண்பர்களுக்கு ஆளே பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருப்பீங்க. சார் என்ன சார் இன்றைக்கி பார்த்தா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களே சார் அப்படின்னு கேட்பாங்க. என்ன மேடம் இன்றைக்கி ரொம்ப அழகாக இருக்கீங்களே மேடம்னு கேட்பாங்க. ரீசன் என்னென்னு பார்த்தோம்னா அதோடைய அம்சம் அந்த மாதிரி இருக்கிறது. உங்களுக்கு நிறைய வாசனை திரவியங்கள் லெஹரி வஸ்துக்கள் நிறையா யூஸ் பண்ணுவீங்க. புத்தி கூர்மை பிரம்மாண்டமாக இருக்கும். கலை உலகம் சார்ந்த நண்பர்களுக்கு ஒரு யோகமான காலகட்டங்களாக இருக்கும், ஒரு மாற்றத்தை கொடுக்கும் சொல்லலாம். கண்டிப்பாக ஒரு பெரும் மாற்றம் வரக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். சிம்மராசி நண்பர்களுக்கு நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ணுவீங்க, சுபகாரியங்களுக்காக செலவு பண்ணுவீங்க. ஏதோ ஒரு முக்கியமான வேலை, முக்கியமான ஒரு தொழில், முக்கியமான ஒரு வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கலாம், அதற்கு அட்வான்ஸ் கொடுப்பீங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்துக்காக அதிகம் செலவு செய்யக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் மாறும்னு சொல்லலாம். கன்னிராசி நண்பர்களுக்கு நண்பர்கள் உறவினர்கள் உற்றார் உறவினர் மாமா சித்தி பெரியவங்க இவங்க மூலியமாக ஒரு நல்லது நடக்கலாம். கனமான பண வரவு எதிர்பார்க்கலாம். லாபமாக இருக்கக்கூடிய ஒரு நாள், எல்லா விதத்துலையுமே லாபம். அதே மாதிரி பார்த்தீங்களா யாரெல்லாம் ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்களோ, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் இருக்காங்களோ, ஒரு சங்கத்தில் இருக்காங்களோ, அவா மூலியமாக உங்களுக்கு நல்லது நடக்கும். அவங்க ஒரு காரியத்தை வந்து நிறைவேற்றிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக மாறும்னு சொல்லலாம். துலாம் ராசி நண்பர்களுக்கு வேலையில் பயங்கரமான கௌரவம் பெறக்கூடிய நாள். அப்படியே கெத்தாக சுற்றுவீங்க, நான் பண்ணி முடித்தேன் தெரியுமா, யாருனாலையும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய நாளாக இருக்கும். அந்தளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு நாளாக இன்றைய நாள் மாறப்போகிறோம். யாருமே அவ்வளோ சாதாரணமாக பண்ண முடியாது, ஆனால் நீங்கள் பண்ணி முடிச்சிருவீங்க. அந்தளவுக்கு ஒரு பலத்தை கொடுக்கக்கூடிய நாள். எதிர்பார்க்காத பல நல்ல விஷயங்கள் நடக்கும். தொழிலில் வெற்றியை கொடுக்கும், அபாரமான வளர்ச்சியை கொடுக்கும், சொல்லிகிட்டே போகலாம். அந்தளவுக்கு உங்களுக்கு தொழிலில் மேம்படக்கூடிய நாள். வீட்டில் கொஞ்சம் கண்டிப்பாக விட்டு கொடுத்து போகணுங்கிறது தான் உண்மை.
விருச்சிக ராசி நண்பர்களுக்கு தொலைதூர பிரயாணங்கள் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. கடவுளின் அனுகிரகம், ஸ்ரீரங்கம் ரங்கநாதருடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கிறது. நீங்கள் மனசில் நினைச்ச எல்லா விஷயங்களும் நடக்கும். சந்தோஷத்தின் உச்சக்கட்டத்தில் இருப்பீங்க நீங்கள். தனுசு ராசி நண்பர்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரலாம். மறைமுகமாக சில பிரச்சனைகள் வரலாம். பார்த்து கவனமாக கூர்ந்து செய்யணும். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் வழிபாடு பண்ணிட்டு ஒரு சக்கர பொங்கல் வைத்து அந்த பொங்கலை வந்து காக்கா வச்சுனா கூட போகும். காக்காக்கு நீங்கள் வச்சிங்கன்னா அதை சாப்பிட்டு போயிடுதுன்னா போதும். அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்லாகியம், பிரச்சனைகள் சால்வ் ஆகும். மகர ராசி நண்பர்களுக்கு மனோதிடம், தன்னம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கோ அதே மாதிரி உங்கள் மனைவியுமே நீங்கள் அரவணைச்சு போவீங்க. அவங்களுமே உங்களுடைய எண்ண ஓட்டங்களை புரிஞ்சுப்பாங்க. ஏன் பேசுகிறீங்க, எதுக்காக பேசுகிறீங்க, உங்களுடைய நிலைமை என்ன, வாட் ஆர் யூ அண்டர் ப்ரெஷர் அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுப்பாங்க. ஒய் ஆர் யூ அண்டர் ப்ரெஷர் அதுவும் புரிஞ்சுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல இணக்கம் இருக்கும். பார்த்த உடனே விஷயம் புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு தன்மை கணவன் மனைவிக்குள்ள இருக்கும். கும்பராசி நண்பர்களுக்கு பக்க பலமாக பல பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒரு பெரிய வெற்றி ஒன்று இன்றைய நாள் உண்டு. நீங்கள் எதை தொட்டாலும் வெற்றி அடையும். அசாதாரணமான வெற்றி, அசாதாரணமான வளர்ச்சி, அந்தளவுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள். மெயினாக டாக்டர்ஸ்க்கு யோகமான நாள். மருத்துவ தொழிலில் இருக்கவங்க யாராக இருந்தாலும் சரி, ஃபார்மாசூட்டிக்கல் கம்பெனி, லேபு, நர்ஸு, எந்த தொழிலில் நீங்கள் இருந்தாலும் சரி, அந்தளவுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு நாளாக அன்றைய நாள் மாறப்போகிறதுன்னு சொல்லலாம். எல்லா விதத்துலையுமே முன்னேற்றம் கொடுக்கும் உங்களுக்கு. மீனராசி நண்பர்களுக்கு பணத்தேவைகள் பூர்த்தியாகும். கலை உலகம் சார்ந்த நண்பர்களுக்கு நல்ல ஒரு பண வரவு உண்டு. பாட்டு இசை கலைஞர்கள், பேச்சாளர்கள், ஆடை வடிவமைப்பாளர்கள், ஃபேஷன் டிசைனிங் சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் இருக்கிற வழக்கில் யோகமான காலகட்டங்கள் எல்லாத்துலேயுமே வெற்றியை கொடுக்கும். இது நடக்காதுங்கிறதே கிடையாது. அந்தளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும். பயங்கரமான செழிப்பு, பயங்கரமான ஒரு என்ஜாய்மெண்ட், எல்லாத்துலேயுமே பயங்கர வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக அன்றைய நாள் மாறும். அதே மாதிரி உங்களுக்கு என்ன பிடிச்சதோ அது பண்ணுவீங்க. யாருமே தடுக்க முடியாது. இன்றைய நாள் வந்து குழந்தை பிறக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. குழந்தை கன்சீவ் ஆகக்கூடிய வாய்ப்பு, பாக்கியம் உண்டு. பெண் குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்பும், ரெட்டை குழந்தை பிறக்கக்கூடிய பாக்கியம் அந்தளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கு. ஒரு யோகமான காலகட்டங்களாக இன்றைய நாள் இருக்கப்படுதுன்னு சொல்லலாம். இன்றைய நாள் எல்லா ராசி நண்பர்களுக்குமே நீங்கள் நினைத்தது நினைத்தபடியே நன்றாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோபவந்தோ சமஸ்த சன்மங்களானி பவந்த்ரோணகுண்டு வந்தோ ததாஸ்து. நன்றி, வணக்கம்.